வந்து நாளைக்கு வந்து பர்த்டே. அவளோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 12 o'clock கேக் வெட்டுறதுதான். அதனால தான் அவள் ஆசைக்காண்டி கொஞ்சம் ஒரு குட்டி கேக் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் நாம வந்து உசுப்பலாம். அவள் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா, நல்லா தூங்கிட்டு இருக்கா. மணிக்கு வந்து கரெக்டா 12 o'clock ஆக போகுது. நம்ம வந்து இப்ப கூப்பிட்டோம்னா கரெக்டா கேக்கு. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா சாதனாக்கு பதில் நான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாதனாக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. அதனால வந்து அவளோட ரொம்ப நாள் ராசை பார்த்தீங்கன்னா நைட்டு கேக் வெட்டுறது தான். நைட் 12 o'clock கேக் வெட்டுறது தான் அவளோட ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நாங்கள் வந்து குட்டி கேக் வாங்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி அவளை கூப்பிட்டு கேக் வெட்ட போகிறோம். வாங்க இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ணிட்டு அவளை போய் எழுப்பலாம். ஓகே, நம்ம இப்போ டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பலூன் ஊதலாம். Five minutes later. Okay guys, இப்ப பாத்தீங்கன்னா பலூன் எல்லாமே ஊதியாச்சு. அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப வந்து நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஊட்டலாம். ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல தான் ஊட்ட போறோம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச டெக்கரேஷன் நான் பண்ணி வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். நம்ம கேக் எடுத்து வச்சுட்டு சானா போய் நம்ம கூப்பிடலாம். நானும் அம்மா அக்கா தான் சேர்ந்து முடித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கை எடுத்து வச்சுட்டு நம்ம போய் நாங்கள் வந்து உசுப்பலாம். அவள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை போய் நம்ம உசுப்பிட்டு நம்ம கேக் வெட்டலாம், கூப்பிடலாம். அக்காக எல்லாம் தூங்குறாங்க. ஸ்லோ மோஷனில் போடலாம். ஓகே காய்ஸ், இப்போ போய் மேலே போய் அவ்வளோ உசுப்பெல்லாம் வாங்க. சாதனா, சாதனா, ஹாப்பி பர்த்டே. என்ன கேமராவோட வந்திருக்க, தூங்கிட்டியா? கீழே வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? வாமா, அக்கா கையை பிடிச்சிக்கோ. Wow, Samuel.
வந்து கேட்டிருக்கேன் இது மாதிரி நைட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆனால் கிடையாது கிடையாதுவாங்க. ஆனால் இன்னைக்கு தான் நல்லா க்யூட்டாக டெக்கரேட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம யூடியூப்பும் சேர்ந்துருக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷனில். யூடியூப் வந்து ஆரம்பிச்சு 1 இயர் ஆச்சு. யூடியூப் செலிப்ரேஷன் அண்ட் சாவனா பர்த்டே செலிப்ரேஷன் வாங்க இப்போ கேக் வெட்டலாம். எப்போ வந்து கேக் ஆர்டர் பண்ணாங்க எனக்கே தெரில. நாளைக்கு தான் வெட்டுவோம்னாங்க என்கிட்டயே. பேய் மாதிரி இருக்கணும். ஓகே வாங்க கேக் வெட்டலாம். பின்னாடி பின்னாடி போயிடலாம். பின்னாடி ஓகே. நான் மேல ரூம்ல தூங்கிட்டேன். கீழே வந்து பார்த்தா இந்த மாதிரி டெக்கரேஷனா இருந்துச்சு. என்னோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றிட்டாங்க. தேங்க்யூ அம்மா. ஓகே நாளைக்கு தான் அவளோட பர்த்டே. நாளைக்கு மார்னிங் 7:00 தான் கரெக்டாக பெறலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ 12:00 கேக் வெட்டிருக்கோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியோட ஒரு பெரிய கேக் வெட்ட போகிறோம். அதையும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே இதெல்லாம் எப்போ பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. ஓகே இதில் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து ஹாப்பி பர்த்டே சாதனா ஸ்ரீ. யூடியூப் சிம்பிளாக பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் எவ்வளோ க்யூட்டாக வரைஞ்சிருக்காங்க. யூடியூப் அதுக்கடுத்து அந்த சின்ன சின்ன பலூன்ஸ் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோங்க. என்னோட எனக்கு 9 வயசு ஆயிடுச்சு. எல்லாம் சின்ன சின்ன பலூன்ஸ் வச்சு. நீ சின்ன பாப்பாவா? எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. காவடி பண்ணக்கூடாது. இங்கெல்லாம் எனக்கும் பண்ணி விட்டுருக்காங்க. எனக்கே தெரில எல்லாம் பேர் எடுத்து அந்த சைட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணால் என்னமோ பண்ணியிருக்காங்க. என்னமோ பண்ணியிருக்காங்க. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அடி
ஒரு பேசண்ட் இங்க எங்க வரல எங்க அண்ணன்